வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ தொடரில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் 11th ஸ்டாண்டர்ட் இயற்பியல் அலகு 2 இயக்கவியல் அதில் உள்ள 5 மதிப்பெண் வினாவிடைகளை குறித்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் காண இருப்பது வினா எண் 6, எரியப்படும் எரிபொருளின் பாதை ஒரு பரவளையம் என காட்டுக. இப்போ இந்த டயக்ராமை பார்த்துடலாம், ஏன்னா டயக்ராமுக்கு ஒரு மார்க் இருக்கு. இப்போ இந்த எரிபொருளானது இந்த ஓ என்ற புள்ளியிலிருந்து, அதாவது தரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரம், ஹெச் உயரத்தில் உள்ள ஒரு இடத்திலிருந்து, ஒரு மாடியிலிருந்து கூட வச்சுக்கலாம், அங்கிருந்து கிடைத்தள திசையில் எரியப்படுகிறது. அவ்வாறு எரியப்படும் பொழுது அது ஒரு இந்த வளைவான ஒரு பாதையை மேற்கொண்டு அது தரையை அடைகிறது. அந்த பாதையானது ஓ பி ஏ என்ற எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ளது. அடுத்து அது கீழே விழும்பொழுது அது ஒய்யச்சின் திசையில் விழுகிறதுனால அதை என்னன்னு எடுத்துக்கிட்டோம், ஒய்யின்னு வச்சுக்கிட்டோம். அது எவ்வளவு உயரத்திலிருந்து விழுகிறதுனா ஹெச் உயரத்திலிருந்து, அதனால இந்த ஒய்ய நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், ஹெச்னு வச்சுக்கலாம். அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு நேர உள்ள புள்ளியிலிருந்து தான் அது எரியப்படுகிறது. அது விழக்கூடிய புள்ளி வந்து இந்த புள்ளி. அப்ப இங்கிருந்து இது எவ்வளவு தொலைவு இருக்குன்னா அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், ஏன்னா இது எக்ஸ் அச்சு, அதனால எக்ஸ் தொலைவில் அது விழுகிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து இது கிடைத்தள திசையில் யூ வெக்டார் என்ற மாறாத திசை வேகம், கான்ஸ்டன்டா மாறாத ஒரு திசை வேகத்தில் எரியப்படுகிறது. இப்ப விளக்கம் பார்த்துடலாம், ஏன்னா விளக்கத்துக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கறாங்க. ஹெச் உயரம் உள்ள கட்டிடம் ஒன்றின் உச்சியில் இருந்து எரிபொருள் யூ வெக்டார் என்ற தொடக்க திசை வேகத்துடன் கிடைத்தளத்தில் எரியப்படுகிறது. இப்ப அடுத்த பாயிண்ட், எரிபொருள் 2 திசை வேகங்களை பெற்றிருக்கும். நம்பர் 1, யூ வெக்டார் என்ற மாறாத கிடைத்தள திசை வேகம். இதை நோட் பண்ணிக்கிறோம். இந்த கிடைத்தள திசையில் எப்படிப்பட்ட திசை வேகத்தை அது கொண்டுள்ளதுன்னா மாறாத திசை வேகம், அது மாறுறதே கிடையாது, ஒரே சீரான ஒரு கிடைத்தள திசை வேகத்துடன் எரியப்படுகிறது. 2, புவியீர்ப்பு விசையினால் ஏற்படும் செங்குத்து திசை வேகம், மற்றொரு திசை வேகம் செங்குத்து திசையில நடக்குது. ஆக இந்த பொருளானது 2 திசை வேகங்களை பெற்றிருக்கிற காரணத்தினால அந்த எரிபொருள் ஓபிஏ என்ற பாதையில் இயங்கும். நம்ம படத்துல பார்த்தோம் அந்த ஓபிஏ என்ற அந்த வளைவான பாதையில் இயங்கும். இப்ப கிடைத்தள திசையில் எரிபொருளின் இயக்கம் அதை பார்த்துடலாம். இப்ப நியூட்டனின் 2வது இயக்க சமன்பாடான S is equal to UT plus RI AT squared. இந்த சமன்பாடை எடுத்துக்கிறோம். இங்கு S அதாவது இடப்பெயர்ச்சி என்பது X அச்சின் திசையில் நடக்கின்ற காரணத்தினால S is equal to X னு எடுத்துக்கிறோம். அடுத்து U is equal to UX அதாவது X அச்சின் திசையில் துவக்க திசை வேகம் என்பதனால UX னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் இந்த சமன்பாட்டில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா therefore X is equal to UX T plus RI AT squared அப்படின்னு கிடைக்குது. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அந்த பொருளானது கிடைத்தள திசையில் மாறாத திசை வேகத்தில் எரியப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். அப்ப திசை வேகத்தில் எவ்வித மாற்றமும் இல்லைன்னா அங்க என்ன கிடையாது, முடுக்கம் இருக்காது. அப்ப ஏன்னா என்ன முடுக்கம், ஆக்சலரேஷன், அதை என்னன்னு வச்சுக்கிறோம், ஜீரோன்னு வச்சுக்கிறோம். அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த டேர்ம், இந்த உறுப்பு முழுவதும் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் டி, அது மட்டும்தான் கிடைக்கும். இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப இந்த யூஎக்ஸ் டியையும் இந்த எக்ஸையும் இடம் மாற்றி எழுதியிருக்கிறாங்க. இதை இடதுகை பக்கமாகவும் இதை வலதுகை பக்கமாகவும் எழுதிட்டு தேர்ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இங்க பெருக்கல்ல இருக்க யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆயிடுது. அப்ப டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை யூஎக்ஸ், இது சமன்பாடு 1 வச்சுக்கலாம். இது இந்த வினால ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து கீழ்நோக்கிய திசையில் எரிபொருளின் இயக்கம், இதுக்கும் அந்த நியூட்டனின் 2வது இயக்க சமன்பாடான எஸ் இஸ் ஈக்குவல் டு யூ டி பிளஸ் அரை ஏடி ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஆனா இங்கு வந்து இடப்பெயர்ச்சி கீழ்நோக்கிய திசையில் அப்படின்றனால எந்த அச்சுல நிகழுதுன்னா ஒய் அச்சுல நிகழுது, அதனால எஸ்ஐ என்னன்னு எடுத்துக்கிறோம், ஒய்னு வச்சுக்கிறோம். அதே போல இந்த யூ என்ற ஆரம்ப திசை வேகத்தின் யூஒய் அதாவது செங்குத்து காம்பனன்ட் அதாவது பெர்பெண்டிகுலர் காம்பனண்டா எடுத்துக்கிறோம், அதாவது செங்குத்து கூறு
அதனால யூஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் ஏனா முடுக்கம், பொதுவான முடுக்கம், இங்கே புவியீர்ப்பு விசையினால் ஏற்படுகின்ற முடுக்கம்ன்றனால ஸ்மால் ஜி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு முடுக்கம், அதனால ஏவை ஜின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த சமன்பாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா தேர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய் டி பிளஸ் அரை ஜிடி ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். இங்கு இந்த ஆரம்ப திசை வேகத்தின் இந்த செங்குத்து கூறு வந்து எனது ஜீரோ, ஏன்னா தொடக்க திசை வேகத்திற்கு செங்குத்து கூறு இல்லை, அந்த தொடக்க திசை வேகத்திற்கு செங்குத்து கூறே இல்லை, அதனால செங்குத்து கூற நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், ஜீரோன்னு வச்சுக்கிறோம். யூஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இங்கே ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த உறுப்பு முழுவதும் ஜீரோவாயிரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், தேர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு அரை ஜிடி ஸ்கொயர்ட் அப்படின்ற ஒரு சமன்பாடு கிடைக்குது. இதை சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கிறோம். இப்போ சமன்பாடு ஒன்னை ரெண்டில் பிரதியிட, நம்ம ஏற்கனவே ஒரு சமன்பாடு ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். எதுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம்னா டீக்கு, காலத்துக்கு ஒரு சமன்பாடு டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை யூ எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அதை எடுத்துட்டு வந்து இந்த ரெண்டாவது சமன்பாடான ஒய் இஸ் ஈக்குவல் டு அரை ஜி டி ஸ்கொயர், அதில் டீக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு அரை ஜி இன்டு எக்ஸ் பை யூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் ஒய் இஸ் ஈக்குவல் டு அரை ஜி ஸ்கொயர்டை தனித்தனியாக எழுதுகிறோம், எக்ஸ் ஸ்கொயர்ட் பை யூ எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கடுத்த ஸ்டெப்பில் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த உறுப்பில் உள்ள மாறிலிகள், கான்ஸ்டன்ட்ஸ், மாறாதவைகளை தனியாக எடுத்து ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறோம். இப்போ ஸ்மால் ஜினா என்ன, புவியீர்ப்பு முடுக்கம், அது மாறாது, அதை எடுத்துக்கிறோம். அடுத்து மாறிலி என்ன இருக்குன்னா டூ, இந்த ரெண்டுன்ற எண் வந்து ஒரு மாறிலி, அதையும் எடுத்துக்கிறோம். அடுத்து யூ எக்ஸ், கிடைத்தள திசை வேகமே ஒரு மாறாத திசை வேகம்ன்றனால இந்த யூ எக்ஸ் ஸ்கொயர்டையும் எடுத்துக்கிறோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா மாறிலிகளையும் சேர்த்து ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிட்டு இந்த எக்ஸை மட்டும் தனியாக எழுதுகிறோம், ஏன்னா இது ஒரு மாறி, மாறக்கூடியது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எழுதுகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இந்த எல்லா மாறிலிகளையும் எடுத்துட்டு அதற்கு பதில் ஒரே ஒரு மாறிலியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதான் கே. ஏனெனில் கே இஸ் ஈக்குவல் டு ஜி பை டூ யூ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த ஜி பை டூ யூ எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதில் நான் என்ன போட்டுறேன், கேன்னு போட்டுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, ஒய் இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்டில் பாரபோலா, அதாவது பரவளையம்லாம் கிராஃபில் வரைஞ்சிருப்பீங்க, அந்த சமன்பாடுகள் இப்படி தான் இருந்திருக்கும். ஒய் இஸ் ஈக்குவல் டு நான்கு எக்ஸ் ஸ்கொயர், ஒய் இஸ் ஈக்குவல் டு இரண்டு எக்ஸ் ஸ்கொயர், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஐந்து எக்ஸ் ஸ்கொயர், அதில் வர்ற அந்த எண்கள் எல்லாம் எனது மாறிலிகள். அப்போ இந்த சமன்பாடு வந்து எதை குறிக்கினா, இதுவே ஒரு பரவளைய சமன்பாடு தான் அது, அதனால இது ஒரு பரவளைய சமன்பாடு, எனவே எரிபொருளின் பாதை ஒரு பரவளையமாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மேலும் அடுத்த பாடத்திற்கான வினாவிடைகளுடன் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். Share and comment and subscribe our channel and click the bell button for more videos. Thank you.